என்னோடு இணைந்துள்ள எல்லா மக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது 78வது வருட சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இந்திய திருநாட்டின் சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பது மிக மிக முக்கிய கடமையாகும். சரி, இப்போ நான் வரும் பார்க்கவே சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சுருக்கு. நான் அந்த பார்க்கு எங்கன்னா கிருஷ்ணா பார்க். கிருஷ்ணா பார்க் வழியாக நான் எங்கே போய்கிட்டு இருக்கிறேன்னா, லால்பாக் மேற்கு நுழைவு வாயில் அந்த இடத்துக்கு இந்த வழியாக போயிட்டு இருக்கிறேன். நான் எதுக்கு என்னத்துக்கு யாருக்கும் தெரியாது, ஆனால் எதுக்குன்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என் கூட பெரியார் மணினே வாங்க. அங்க தெரியுது பாருங்க, அதுதாங்க லால்பாக் வெஸ்ட் கேட். இதுதாங்க லால்பாக் வெஸ்ட் கேட் மேற்கு நுழைவு வாயில் மெட்ரோ ஸ்டேஷன். 78வது சுதந்திர தின மலர் கண்காட்சி, அதுக்காக தாங்க நாங்கள் வந்திருக்கோங்க. சுவாதந்திரோயோச்சவ 216 பல புஷ்பா பிரதர்ஷனே 2024. அதாவது அங்கே என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, பல வகை பூக்களை கொண்டு 216வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மலர் கண்காட்சி 2024 வருடம் எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி, வாங்க இப்போ உள்ளே போகலாம். இதுதாங்க லால்பாக் ஏரி. மேற்கு புறத்தில் இருக்கிற நுழைவு வாயிலில் உள்ள என்ட்ரி கொடுத்தீங்களன்னா அந்த இடத்துல இருக்குங்க இந்த ஏரி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, அங்கே ஒரு கொக்கு போகுது, அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. இங்கே ஒரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். குடியரசு தினத்தை முன்னிட்டு 2024 மலர் கண்காட்சி நடைபெற்றது. அதில் பசவண்ணா அவருடைய பாரம்பரியத்தை போற்றும் வகையில் அங்கே மலர் அலங்காரம் பண்ணி அவருடைய தத்துவத்தை எல்லாம் அங்கே வச்சிருக்கிறாங்க. அதனுடைய காணொலியை நான் என்னுடைய சேனலில் லால்பாக் ஃப்ளவர் ஷோன்ற ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு என்ன அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல. அம்பேத்கர் என்ட்ரில் அம்பேத்கர் ஃபோட்டோவும் வச்சுருக்கிறாங்க. இந்த இதுலேயும் அம்பேத்கருடைய புகைப்படத்தையும் வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை அதுவாக கூட இருக்கலாம், பார்க்கலாம். இருங்க, வாங்க பார்க்கலாம். ஒயிட் சாமந்தி, எல்லோ சாமந்தி, குங்குமக்கள் சாமந்தி, செண்டு மல்லிப்பூ, இதையெல்லாம் எவ்வளோ அழகாக வட்டமாக வடிவமைச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதுவும் ஒரு முக்கோண வடிவில் செஞ்சுருக்காங்க பாருங்க, சாமந்தி பூவால் கொண்டு இதெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. மயில் வாகனம், மயில் வாகனத்தை எவ்வளோ அழகு அதை தத்ரூபமாக வடைச்சி